பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரியும் இது என்னன்னா அகத்திப்பூ அகத்திப்பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா சேர்த்துக்கலாம் அகத்திப்பூ அகத்திக்கீரை இதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க பொரியல் பண்றாங்க முட்டை போட்டு பொடிமாஸ் பண்றாங்க அப்புறம் அவியல் பண்றாங்க சரி இன்னைக்கு நான் பொரியல் பண்றேன் எங்க வீட்டுல ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோங்க எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியல தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக நம்ம எப்போ யூஸ் பண்ற மாதிரி தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அகத்திப்பூ இதில் வந்து உள்ள நம்ம எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணோம் உள்ள நிறைய பூச்சி வண்டு அது மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டா போதும் மீதி எல்லாத்தையும் நல்லா நீட்டாக சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம அறியறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க பூச்சி ஏதாச்சும் இருக்குதா இல்லையான்னு சொல்லி வேறு எதுவுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை அந்த பச்சை கலர் கூட எடுக்க தேவையில்லை இந்த ஸ்டெம் மட்டும் எடுத்தால் போதும் இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் ஓகே நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூவை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க பூ நல்லா கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பாங்க இப்போ வந்து இந்த கலர் இருக்கிற பூ வந்து கலர் வந்து உள்ளே போட்டதையுமே சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகும் வயலட் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட் இந்த கலர்ல இருந்துச்சு இப்போ இந்த கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு நம்ம வந்து வதக்கினா போதும் இப்போ சால்ட் போட்டுக்கலாம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தெளிச்சுக்கோங்க அதிக வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அகத்திக்கீரை பொரியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது லைட்டாக வந்து கொஞ்சம் இனிப்பு அப்புறம் கொஞ்சம் ஒரு துவர்ப்பு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பூ பொரியல் மாதிரி இருக்காது முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் நிறைய பேர் முட்டை ஆட் பண்ணுறாங்க நீங்கள் அதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது எது எதுக்குன்னா யூஸ் ஆகுதுன்னா வந்து நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தருது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி போட்டிருக்குது நான் பார்த்தேன் அதே மாதிரி இது வந்து ஆல்கஹால் எடுத்துகிறவங்க வந்து இந்த அகத்திப்பூ வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த பூ சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறவங்க இருந்தால் நீங்கள் எடுக்காதீங்க அது உடம்புக்கு ரொம்ப கெட்டது மற்ற டைம் வந்து இந்த பூ எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப இயற்கையான பொருள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குங்க இதில் கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் துவர்ப்பு எல்லாமே கலந்துருக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் காரம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்
ஆஃபீஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணனும்? பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஓகே பை ஸ்ரீலமா. பை.